கொரோனா வைரஸ் தொற்றை நிர்வகிப்பது தொடர்பாக உயர் ஆலோசனை கூட்டம் ஒன்றை பிரதமர் மோடி இன்று நடத்துகிறார். அதைத் தொடர்ந்து கொரோனா தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலங்களின் முதல்வர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில் மராட்டியம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, குஜராத், கர்நாடகம், கேரளா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் ஆகிய 10 மாநிலங்களின் முதல்வர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதற்காக மேற்கு வங்கத்தில் தான் மேற்கொள்ளவிருந்த பிரச்சார பயணத்தை பிரதமர் மோடி ரத்து செய்துள்ளார். தமிழகத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் மே 1 முதல் இலவச தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும் எனவும் அதிகம் பாதித்த மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அரசு கூறியுள்ளது. கொரோனாவால் அதிகம் பாதிப்படைந்த மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் இதில் அனைத்து தொழிலாளர்கள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள், அரசு ஊழியர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், போக்குவரத்து கழக ஊழியர்கள், வியாபாரிகள் என அனைவருக்கும் தடுப்பூசிகள் போட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விருப்பப்படுவோர் வரும் 28 முதல் முன்பதிவு செய்யலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 50 முதல் 9 விழுக்காடு வரை உள்ளதால் வெப்பநிலை 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக் கோரி வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக மீண்டும் திறப்பது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கக்கூடாது என கருத்து கேட்பு கூட்டத்தில் போராட்டக் குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆக்ஸிஜன் உற்பத்தி என்ற பெயரில் குறுக்கு வழியில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முயற்சி என போராட்டக் குழுவினர் குற்றம் சாட்டினர். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். மோதலில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முத்துமேனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாக்குதலுக்கு ஆளான மற்ற மூவரும் சிறை வளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பெருமாள்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க நெல்லை அரசு மருத்துவமனையில் கூடுதலாக காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஆந்திராவிலிருந்து லாரியில் கேரளாவுக்கு கடத்திய 1000 கிலோ கஞ்சாவை பாலக்காடு வாளையார் சோதனை சாவடியில் கேரளா மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வாளையார் சோதனை சாவடியில் கேரள மதுவிலக்கு போலீசார் நடத்திய வாகன சோதனையில் ஒரு லாரியில் தனி அறை தயார் செய்து அந்த அறையில் 1000 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதை கண்டுபிடித்த போலீசார் லாரியில் கஞ்சா கடத்தி வந்த மலப்புரம் மாவட்டம் மேலாற்றூர் பகுதியைச் சேர்ந்த பயிஸ், பாதுஷா, கட்டப்பனை பகுதியைச் சேர்ந்த ஜிஷ்ணு ஆகிய மூவரை கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொச்சிக்கு கஞ்சாவை கடத்தி கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. பெங்களூரில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களை திறந்த வெளியில் எரிக்க 4 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. பெங்களூரில் 8 தகன மேடைகள் உள்ள நிலையில் நாள் ஒன்றுக்கு 1 தகன மேடையில் அதிகப்படியாக 20 சடலங்கள் எரிக்க முடியும். உயிரிழப்பு அதிகரிப்பதன் காரணமாக மின் தகன மேடை பகுதியில் சடலங்களுடன் நீண்ட வரிசையில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் காத்துக் கொண்டிருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதை தவிர்க்க மாநில அரசு சடலங்களை திறந்த வெளியில் விறகு போட்டு எரிக்க முடிவு செய்து அதற்காக பெங்களூரு தாவகேர பகுதியில் 4 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது.
உள்ளது. அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் அசோக் மற்றும் உள்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மைய ஆகியோர் அந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சத்தியமங்கலம் வட்டாரத்தில் சுமார் 25,000 ஏக்கரில் மல்லிகை முல்லை செண்டுமல்லி சாகுபடி அதிக அளவில் செய்யப்படுகிறது. கொரோனா நோய் பரவல் காரணமாக கர்நாடகம் மற்றும் கேரளாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பூக்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டவில்லை. மேலும் பூக்கடைகள் குறைந்த நேரமே செயல்படுவதால் பூக்கள் விற்பனையும் சரிந்ததால் சத்தியமங்கலத்திலிருந்து அனுப்பப்படும் பூக்கள் பாதியாக குறைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நேற்று பஜார் வீதியில் உள்ள நகைக்கடைகள் ஜவுளிக்கடைகள் உள்ளிட்ட இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பல கடைகளில் அளவுக்கு அதிகமாக பொதுமக்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்ததால் அவர்களை அப்புறப்படுத்தியதுடன் கடைகளுக்கு 5,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பூபதி செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்போது 150 கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதில் 15 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட முதல் அலையில் மருத்துவக் குழுவினருக்கு போதிய புரிதல் இல்லாததால் அச்சத்தோடு பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் தற்போது அதிக அனுபவம் கிடைத்துள்ளதால் எந்த அச்சமும் இன்றி மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 55 வயதான மோகனசுந்தரம் மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் குப்பைகளை தரம் பிரித்துக் கொண்டிருந்தபோது ஒரு கைப்பையில் நகைகள் இருந்துள்ளன. இதுகுறித்து கொருக்குப்பேட்டை குற்றப்பிரிவு ஆய்வாளரிடம் தகவல் அளித்தார். பின்னர் அங்கு வந்த காவல் ஆய்வாளர் நகைகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த முனியம்மாள் என்பவர் காவல் நிலையத்தில் தமது மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த 10 சவர நகைகளை காணவில்லை என புகார் கொடுத்தார். வீட்டை சுத்தம் செய்யும் போது நகை இருந்த பையை குப்பையில் போட்டுவிட்டதாக தெரிவித்துள்ளார். தூய்மைப் பணியாளர் மோகனசுந்தரம் கொடுத்த நகை புகார் கொடுத்த பின்னுடையது என்பது தெரிய வந்தது. பின்னர் 10 சவர நகைகளை மணமகளிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். நேர்மையான முறையிலும் உரிய நேரத்தில் நகைகளை ஒப்படைத்த தூய்மைப் பணியாளர் மோகனசுந்தரத்திற்கு அனைத்து தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காக்கா இல்லாத நாடா திருப்பின்னு அதை கேட்டீங்கன்னா தெரியல. அது புக்கில் அன்றைக்கி படிச்சிருக்க மறந்து போச்சுங்க. ஆஸ்திரேலியாவோ ஏதோ கேள்விப்பட்டேன். தென் ஆப்பிரிக்காவோ ஏதோ நாடு படிச்சிருக்கேன் சரி ஞாபகம் ஆனால் படிச்சிருக்க மறந்து போச்சு. ஆஸ்திரேலியா மாறுவேன்னு நினைக்கிறேன். காக்கா இல்லாத நாடா ஆஸ்திரேலியா. எந்த நாடா சொல்கிறது எல்லா நாட்டிலையும் தான் காக்கா இருக்குது. அதெல்லாம் தெரியாதுண்ணா. சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமா. கேரளா நார்வேவா சென்னையா நியூசிலாந்து புதுக்கோட்டை அருகே வெள்ளனூர் ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் இரவிலும் கட்டுமான பணிகள் நடைபெறவுள்ள இடத்திற்கு அருகில் உணவு சமைத்து சாப்பிட்டவாறு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்து சாதனை படைத்த மாணவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுடெல்லி தல்கதோரா ஸ்டேடியத்தில் தேசிய அளவிலான சீக்கிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அதில் நடைபெற்ற சிலம்பப் போட்டிகளில் சீர்காழி மற்றும் காரைக்காலிலிருந்து மொத்தம் 54 பேர் பங்கேற்றனர். இதில் 9 தங்கப்பதக்கங்கள் மற்றும் 8 வெள்ளிப்பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்தனர். குறிப்பாக 6 வயது சிறுவன் அபித்கரி சிலம்பத்தில் தங்கப்பதக்கமும் சுருள்வாள் சுழற்றலில் வெள்ளிப்பதக்கமும் வென்றுள்ளான். வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய வீரர்கள் மற்றும் சிலம்பாட்ட பயிற்சியாளர்கள் மயிலாடுதுறை ஆட்சியர் லலிதாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.
ராமநாதபுரத்தில் பட்டினம் காத்தான் பழைய செக் போஸ்ட் அருகே உள்ள கடையில் இருந்த பொருட்களை மதுபோதையில் சேதப்படுத்திய காவலர் தங்கபாண்டியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுபோதையில் இருந்த தங்கபாண்டியன் அந்த பகுதியில் இருந்தவர்களிடம் அநாகரிகமாக பேசியதாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். புகாரை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடிநீர் குழாய் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிய பசுமாட்டை பொதுமக்கள் உதவியுடன் மீட்புக் குழுவினர் போராடி மீட்டனர். மீட்பின் போது மாட்டின் கால் உடைந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விற்பனை செய்வதற்காக ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அம்பத்தூர் பகுதியில் சாக்கு மூட்டைகளில் வைத்திருந்த 16 கிலோ கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே அஞ்சுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தொண்டி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது வெண்ணியூர் என்ற இடத்தில் காரில் இருந்து திடீரென புகை வரத் தொடங்கியுள்ளது. சுதாரித்த ஓட்டுநர் காரை நிறுத்தி அனைவரையும் காரை விட்டு கீழே இறக்கினார். கார் மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. சம்பவம் குறித்து திருவேகம்புதூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரின் 22 வயது மனைவி சரண்யாவுக்கு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் சரண்யாவுக்கு திடீர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சரண்யாவின் உயிரிழப்பிற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை வானகரம் மதுரவாயல் பைபாஸ் அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி ஒன்று சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதில் டிரைவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விபத்து காரணமாக அந்த வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கண்டெய்னர் லாரியில் இருந்த ஆயில் அதிக அளவில் சாலைகளில் கொட்டியதால் அங்கு மண்ணை கொட்டும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சிக்கு சொந்தமான ஆட்டு சந்தையில் ஆடு வாங்க விற்க ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஆட்டு வியாபாரிகள் ஆடு வளர்ப்போர் என காலை 4 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் இந்த சந்தையில் ஒரே நேரத்தில் குவிந்துள்ளனர். மேலும் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் முகக்கவசம் அணியாமலும் இருந்தது மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என புகார் எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்த உழவர் சந்தையை கொரோனா தொற்று காரணமாக மாவட்ட நிர்வாகம் வேறு இடத்திற்கு மாற்றுவதாக அறிவித்திருந்தது. வேறு இடத்திற்கு மாற்றினால் பொதுமக்கள் நீண்ட தூரம் வந்து பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்படும் என கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 8154 உயர்ந்துள்ளது. இதுவரை வைரஸ் தொற்று பாதிப்பில் 61 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 7236 பேர் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 857 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நம்ம வந்து அலட்சியமா இருக்கிறதா காரணம், எங்க இருந்து வெளியில போயிட்டு வந்தாலும் கை கால் கழுவணும், நல்லா இதா இருக்கணுங்கிறத யாரும் எடுத்துக்கிறது இல்லை. இன்னொன்னு, வெளியில போகும்போது மாஸ்க் கண்டிப்பா வேணும், இடைவெளி விட்டு நிக்கணுங்கிறது யாரும் அதை நினைக்க மாட்டேறாங்க. இன்னமும் போனா கடைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. சில கடைகள்ல நேற்றுக்கு நான் திருப்பூர் போனேன், பஸ்ல வந்து ஸ்டாண்டிங் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல ஏத்திட்டு தான் போறாங்க, அடுத்த ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப் போறதா இருந்தாலும் நின்றுட்டு தான் வராங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது மக்கள் பொதுமக்கள் நம்ம வந்து பஸ் டிரைவர் ஆகட்டும் கண்டக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கணும். அரசு சொல்லும் விழிப்புணர்வுகளை கரெக்டாக இது பண்ணி இது பரவ காரணம் என்னங்கன்னா, நம்ம சமூக இடைவெளி விட்டு நம்ம ஒவ்வொரு பக்கம் போகணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம அதை வந்து அவங்க இது பண்ணணும், ஓரளவுக்கு வந்து இதை கட்டுப்படுத்தலாம். இன்னும் எல்லாரும் அவேராக இருக்காங்களான்னு தெரியல. இப்போ செகண்ட் வேவ்ல இருக்கிற மியூட்டன்ட்டே வந்து வேற, அது வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்த கொரோனா வைரஸை விட வீரியம் ஜாஸ்தியாக இருக்கிறது.
பீப்புள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்காங்க, அதனால தான் வந்து கொரோனா பரவுதுன்னு நான் நினைக்கிறேன். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி கடைபிடிச்சிட்டு இருந்த அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் திரும்ப வந்து தீவிரமாக கடைபிடிக்கணும். வெளியில் போயிட்டு வந்தால் குளிக்கிறது, இல்லைன்னா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. பொதுமக்கள் பெரும்பாலும் முகக்கவசத்தோடு இருக்கணும், கைக்கு அந்த சோப்பு பிடி கை கடிவிட்டு உள்ளே வரணும். ரொம்ப அவருடைய பாதுகாப்பு அவங்க கையில் தான் இருக்குது, யாரும் கூட சொல்லி அனுப்புறதுனால நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுனால நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து நம்ம பாதுகாப்பு தான் நம்ம கிட்ட தான் இருக்குது மெயினாக. ரெகுலராக மாஸ்க் போடுங்க, வீட்டை விட்டு எப்போ வெளியில் வந்தாலும் மாஸ்க் போட்டே இருக்கணும். அடிக்கடி கண் வாய் மூக்க தொடக்கமாக இருந்தால் சானிடைசர் போட்டுட்டு அந்த மாஸ்க்கை கட்டிட்டு போனோம் உடனே சானிடைசர் மறுபடியும் மாஸ்க் போட்டுக்கணும். இது ரெகுலராக கடைபிடிச்சாலே ஒரு 50-60% கொரோனா வரணும் கரெக்டாக. கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கோரி 7 மணி நேரம் தொடர்ந்த 2ம் கட்ட போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டது. 3 நாட்களுக்குள் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்காவிடில் வரும் 27ம் தேதி அன்று மீண்டும் மிகப்பெரும் போராட்டம் துவக்கி உண்ணாவிரதம் மேற்கொள்வோம் என்று போராட்டக் குழுவினர் அரசு தரப்பிடம் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தடை காலத்தையொட்டி பாம்பன் பகுதியில் விசைப்படகு மீனவர்களுக்கு தங்களது உபகரணங்களை சீரமைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மதுரை அழகர் கோவிலுக்கு இணையாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா தொற்றால் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவது ரத்து செய்யப்பட்டதுடன் கோயில் வளாகத்திலேயே விழாக்கள் நடத்தப்படுகிறது. இதன்படி மூலவர் உற்சவர் சுந்தரராஜ பெருமாளுக்கு காப்பு கட்டப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. April 26ம் தேதி பெருமாள் பூப்பல்லக்கில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் கோயில் வளாகத்திலேயே நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வுகளில் பக்தர்கள் பங்கேற்க அனுமதி இல்லை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியிருந்தனர். இந்த நிலையில் சுற்றுலா தலமான ஏலகிரி, அத்தனாவூர், புங்கனூர், மங்களம், நிலாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய மழை 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்ததால் சாலை ஓரங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் கொரோனா நோய் தொற்று குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளனர். இந்த நிலையில் நோயின் தீவிரத்தன்மையை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பழங்குடியினர் கிராமங்களுக்கு பேரூராட்சி அதிகாரிகள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இலவசமாக முகக்கவசங்கள், கை கழுவுவதற்கான சோப் உள்ளிட்டவைகளை வழங்குகின்றனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள கால்நடை சந்தையில் வாரந்தோறும் வியாழக்கிழமை ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி கூட்டம் கூட்டமாக நின்று வாரச்சந்தையில் கால்நடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். வாரச்சந்தைக்கு வந்த பெரும்பாலான பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமல் கூடியதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.